மக்களுக்கு துரோகமிழைத்து பிரதமர் பதவி அல்லது பிற பட்டம் பதவிகளுக்கு விலை போகும் எச்சில் துப்பும் பழக்கம் எனக்கில்லை. முறைப்படி நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இன்று மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்தில் உள்ள நவையாளதென்ன காட்டுக்கஸ்தோட்ட சமுத்திராதேவி மகளிர் கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், இன்று அரசாங்கம் பங்குரோத் அடைந்து விட்டதாகவும் எதிர்க்கட்சி பங்குரோத் நிலைக்கு சென்றுவிடவில்லை எனவும் தெரிவித்தார். அவ்வாறு பங்குரோத் அடைந்திருந்தால் ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டிற்காக மூச்சு திட்டம், இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கான பிரபஞ்சம் வேலை திட்டம், பேருந்து நன்கொடை திட்டம் போன்ற பல சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாது. இந்த நாட்டில் கல்வி முறை முழுமையாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், குறிப்பாக ஆங்கில மொழி, தகவல் தொழில்நுட்பம், விஞ்ஞானம், கணிதம் மற்றும் பொறியியல் போன்ற பாடப்பிறப்புகள் முறையாகவும் வினைத்திறனாகவும் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார்.